விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பாஜகவினருக்கும் திமுகவை சேர்ந்தவர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பானது. இரு கட்சியினர் நடுரோட்டில் சண்டை போட்டது ஏன்? விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கஞ்சநாயக்கன் பட்டியில் பாஜக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றது. தெற்கு ஒன்றிய பாஜக சார்பில் கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது கஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பாஜக மாவட்ட விவசாய அணி தலைவர் அழகசாமி கஞ்சநாயக்கன்பட்டியில் ஜல்ஜீவன் திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதற்கு அங்கிருந்த கஞ்சநாயக்கன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் நாகஜோதியின் கணவர் ராஜேந்திரன் மற்றும் மதிமுக ஒன்றிய கவுன்சிலர் ஸ்ரீனிவாசன் இருவரும் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று அங்கிருந்த பாஜகவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பிலும் வாக்குவாதம் ஒற்றி தள்ளுமுள்ள ஏற்பட்டது. பாஜக உள்ளாட்சி பிரிவு தெற்கு ஒன்றிய தலைவர் ராஜகுருவுக்கும் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ராஜேந்திரனுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. எப்படி கூட்டம் நடக்கிறது என பார்ப்போம் என்று ஊராட்சி ஒன்றிய தலைவரின் கணவர் தரப்பிலும் கூட்டத்தை நடத்துவோம் என்று பாஜகவினரும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு விரைந்து வந்த தாலுகா காவல் நிலைய போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து சமாதானப்படுத்தினர். கைகலப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பாஜகவினர் அங்கு கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டது. திமுக மற்றும் அதிமுகவைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்ல அதனைத் தொடர்ந்து பாஜகவினர் தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்தை நடத்திவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றனர்.